நமஸ்காரம் 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 நேர்களே. ஸோ இன்றைய காலகட்டத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு வேலைக்கு போய் ஒரு சம்பாரிச்சால் மட்டும்தான் கேட்டிங்கன்னா அவங்களால லைஃபை லீட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனால் அப்படி இருக்கும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் சம்பாதிக்கிறார்கள், சம்பாரிச்சால் கூட அவங்களால என்னன்னா ஒரு சில காரியங்களை செய்ய முடியறதே இல்லை. வரவுக்கு மீறிய செலவுகள், தேவையில்லாத ப்ராப்ளங்கள், தேவையில்லாத இன்னல்கள், இடர்பாடுகள் தான் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. அப்போ இயற்கையாகவே என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்கள் வந்து வேலைக்கு எதுவும் போனதில்லை. ஏன்னா கிரகலட்சுமி வந்து என்னன்னு கேட்டால் ஒரே இடத்துல இருப்பாள் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு. ஆனால் என்னன்னா, இன்றைய காலகட்டத்தில் நிறைய சாஃப்ட்வேர் பீப்புள் இருக்காங்க, அல்லது வந்து நிறைய ஐடி பீப்புள் இருக்கனால நிறைய பேர் வேலைக்கு போறார்கள் வருகிறார்கள். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வேலைக்கு செல்லப்பட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் 12 ஒரு பங்கு, அதாவது 1/12 ரைட்டா, அதை மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் விருப்பப்பட்ட கோவிலுக்கு தானமாக வழங்கப்பட்டால் அவர்களுக்கு தோஷ நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. இப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 12 பாகத்தை என்னன்னு கேட்டா உங்களுக்கு தெரிஞ்ச கோவிலுக்கோ, அல்லது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஏழை எளியவருக்கோ, அல்லது ஏதாவது ஒரு ஆசிரமம் அல்லது ட்ரஸ்ட் நடத்துறவங்களுக்கோ நம்ம தானமாக கொடுக்கப்பட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு என்னன்னு கேட்டா தோஷ நிவர்த்தி ஏற்படுவதில்லை. அப்படி சில நேரங்களில் செய்ய தவறும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 1,00,000 ரூபாய் கொண்டு போய் என்னன்னு இதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அந்த அது வந்து பணம் போறேன் அப்படியே லாஸ் ஆயிரும். அதே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்லை எதுலையாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார்கள், அது பூரா கம்ப்ளீட்டாக லாஸ் ஆயிரும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசனை பண்ணி பாருங்களேன், இப்போ வந்து ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம சம்பாரிச்சிருக்கோம், இந்த 5 வருஷம் சம்பாதிக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா 1/12 நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க, கிளீனாக என்னன்னு கேட்டினா அது மட்டும் அவங்களுக்கு லாஸ் ஆயிருக்கும். இல்லை வண்டி ஏதாவது இடிச்சிருப்பாங்க, இல்லை வண்டி யார்ட்ட ஃப்ரெண்டர் கொடுத்து வண்டியை தூக்கிட்டு போயிருப்பார், இல்லை வண்டியை எடுத்து வண்டியை தூக்கிட்டு போயிருப்பாங்க, இல்லை ஒரு சைட் வாங்கியிருப்பார், அந்த சைட்டில் வேற ஒருத்தர் வீடு கட்டியிருப்பார், இது மாதிரி தோஷங்கள் என்னது கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு.